வணக்கம். இன்றைக்கு கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய பிறந்தநாளும் என்னுடைய மூத்த மகன் தினேஷுடைய பிறந்தநாளும். இன்றைக்கு காலையில் அவர்கிட்ட தினேஷ் வாழ்த்து பெற்றான். வைரமுத்துக்கும் எனக்கும் உள்ள, கவி பேரரசு வைரமுத்துக்கும் எனக்கும் உள்ள ஒரு தொடர்பு இந்திய ரஷ்ய கலாச்சார உறவு மூலியமாக அறிமுகமானது. அது அவரே குறிப்பிடுகிறார். வடுகப்பட்டி முதல் வாழ்க அவரை. 1987 ஜூலை 3 காலை மணி 9 கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. கதவை திறந்தேன். நான் தேடிக்கொண்டிருந்த தங்கப்பன் என்னை தேடி வந்தார். சென்னையில் சந்திக்காத நாங்கள் சிவந்த மண்ணில் சந்தித்தோம். தமிழகத்தில் இஸ்கஸ் வளர்க்கும் தளபதி, மாஸ்கோவில் ரஷ்ய மொழி பயிலும் மாணவன். இது 1987 ஜூலை 3 அன்றிருந்து இந்த வினாடி வரை அவருக்கும் எனக்குள்ள உறவுகள் வந்து அதற்கு வார்த்தைகள் இல்லை. அவர் எந்த நேரத்திலும் இந்திய கலாச்சார நட்பு, ரஷ்ய கலாச்சார நட்பு கழகத்திற்கு அவர் ஊரில் இருந்தால் எல்லா விதமான கூட்டங்களுக்கும் வந்து கலந்து கொள்வார். அப்படிப்பட்ட ஈடுபாடு. அவருடைய மகனுக்கு காக்கி, மதன் காக்கி தான் பேர் வச்சுருக்கார். அந்த முறையில் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து நாங்கள் ஒரு சேந்திசை குழு ஒன்று ஆரம்பித்தோம். அதே நேரத்தில் 1987 சேந்திசை குழு ஆரம்பிக்கும் போது அவர்கிட்ட நான் ஒரு பாட்டு கேட்டேன். சார், நீங்கள் வந்து உலகத்தில் சமாதானம் வேணும், சண்டையே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு சமாதான புறம் அந்த மாதிரி அடிப்படையில் வந்து ஆயுதங்கள்லாம் இருக்கு ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். நான் அவர்கிட்ட பேசும்போது காலை இரவு 10 மணி காலையில் எனக்கு 10 மணிக்கு பாஸ்கர், அவருடைய உதவியாளர் பாஸ்கர் அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் பாட்டு எழுதி வச்சுட்டார் தங்கப்பன், வந்து வாங்கிக்கிறார். அந்த பாட்டை நீங்கள் கேட்க போகிறீங்க. அது எழுதப்பட்ட ஆண்டு 1987. அதை அந்த பாட்டை வந்து ரசிக்காதவர்களே யாரும் கிடையாது. மிகப்பெரிய ஜஸ்டிஸ் V.R. கிருஷ்ணயர், கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பீஷ்மர், அவர் வந்து சொன்னார், த சாங்ஸ் ரெண்டட் பை கவி பேரரசு வைரமுத்து, த வைப்ரேஷன் ஆஃப் சாங்ஸ் த்ரில் த ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு ஜெய்ப்பூரில் நாங்கள் அந்த நிகழ்ச்சி நடத்தும்போது பண்ணார். ஆயிரக்கணக்கான குழந்தைகளை வச்சு கலைவாணர் நடத்தி நடத்தினோம் அந்த பாட்டை. அப்போ நேருடைய 100வது ரஷ்ய கலாச்சாரத்தில் நடக்கும்போது டாக்டர் P.C. அலெக்சாண்டர் அன்றைக்கு ஆளுநர் இருந்தார். அவர் எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் NT. வானமாவளை, ரஷ்ய கான்சல் ஜென்ரல் எல்லோரும் வந்தாங்க. வைரமுத்து வந்தார். அதில் இந்த பாட்டை நாங்கள் குழந்தைங்க வச்சு பாடணும், எல்லாரும் ரசிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்திய சுதந்திரத்தின் 50வது ஆண்டு விழாவில் வந்து சிவாஜி கணேசனை, நடிகர் சொல்லும் சிவாஜி கணேசன் அவர்களை கௌரவிக்கிறதுக்காக நடத்தப்பட்ட அந்த கூட்டத்தில் வந்து இந்த பாடல் வந்து எல்லாம் குழந்தைகள், எங்கள் கழகத்தில் இருக்க குடும்பத்தில் இருக்கிற அவங்களுடைய குழந்தைகள் எல்லாமே அதில் பாடியிருப்பாங்க. பாருங்கள், இன்றைக்கி பல பேருக்கு வந்து திருமணம் ஆகிடுச்சு, பல பேர் வெளிநாட்டில் இருக்காங்க, இங்கே அது மாதிரி பல்வேறு இடத்துல இருந்தாலும் அந்த பாட்டு வந்து எல்லா காலத்துக்கும் பொருத்தமானது. அதை நம்முடைய எழுத்தாளர் ஜெயகாந்தன் அவர்கள் ஈரோட்டில் நடந்த நிகழ்ச்சியில், நாங்கள் நிகழ்ச்சி நடத்திட்டு போது அந்த பாட்டு கேட்டுட்டு அவர் ரொம்ப சலாகித்து போயிட்டார். அவர் கூப்பிட்டு என்ன நகைச்சுவை கேட்டார், வைரமுட்டி இப்படிப்பட்ட பாட்டுலாம் எழுதுறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஒரு தமாஷை கேட்டார். அந்த பாடலுக்குள்ள அந்த வைரமுத்தினுடைய துணிவியார் திருமதி பொன்மணி வைரமுத்து அந்த பாட்டை இங்கே ரஷ்ய கலாச்சார மையத்தில் பாடும்போது கேட்டீங்கன்னு சொன்னாங்க, அந்த பாட்டு அந்த டெம்போ நீங்கள் பார்த்தா பாடும்போது பார்த்தா எனக்கு அப்படியே புல்லரிக்குது தங்கப்பா அப்படின்னா. அது மெரினா கடற்கரையில் வியாபாரிகள் சங்கத்தினுடைய அகில இந்திய மகாநாடு நடந்துச்சு June 5 நினைக்கிறேன். அன்னைக்கு வந்து பீச்சில் அவங்க நடத்துனாங்க பல்லாயிரக்கணக்கான, அதில் அங்கே பாடியிருக்கோம். அது மாதிரி பல்வேறு இடங்களில் வந்து அந்த பாட்டை பாடியிருக்கோம். எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு பாடல் அது. இன்றைக்கு குறிப்பாக இன்றைக்கி சைனா யுத்தம், பாகிஸ்தான் டெரரிசம் இப்படிலாம் இருக்கிற காலத்தில் கூட இதை வந்து எல்லா மொழிகளும் மொழிபெயர்த்தாலும் போட்டு அங்கே வந்து பாடினா நிச்சயமாக உலகத்தில் வந்து சண்டை, யுத்தம், ஆயுத போட்டி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சீரிய சிந்தனையாளர், இந்திய ரஷ்ய கலாச்சார கழக தலைவராகவும் அவர் இருக்கார். அவருக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து இதன் நடவடிக்கைகள் வந்து கலந்து கொண்டு ஆலோசனை வழங்குறது ரொம்ப உற்சாகமாக கலந்து கொள்வார். அது அவருடைய பெருந்தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இன்றைய வரைக்கும் அவர் வந்து அவருடைய பாடல்கள் வந்து அவர் எங்களுக்கு கொடுத்த ஒரு தேசிய கீதம் அப்படின்னு சொல்லலாம்.
நான் ஒரு நகைச்சுவை சொன்னேன், எம்ஜிஆர் கிட்ட இந்த பாட்டு கிடச்சினா அந்த பாட்டுடைய சினிமாவில் ஸ்டைலே மாறி இருக்கும் சார் ரசித்தார். அப்படிப்பட்ட பாடல் அந்த பசங்க அந்த குழந்தைகள்லாம் பாடலை கேளுங்க. அப்புறம் அவருடைய இங்கே கலந்து கொண்ட நிகழ்ச்சிகளுடைய புகைப்படங்கள்லாம் ஒரு சிலர் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம். இந்த பிறந்த நாளில் அவர் எல்லா நலமும் பெற்று மன நிம்மதியோடும் ஆரோக்கியத்தோடும் அவர் வாழ வேண்டும். அது தமிழ் உள்ளவளவை அவருடைய புகழ் நிலைத்திருக்கும். தமிழுக்கு அவர் அளித்திருக்கின்ற மிகப்பெரிய கொடை, தமிழின் சிறப்பை அவர் உலகெங்கும் பரப்ப செய்தது தான். அந்த முறையில் கவிப்பேரரசு வைரமுத்துக்கு இந்திய ரஷ்ய கலாச்சார பிரகடன சார்பிலும் சென்னையில் உள்ள சோவியத் கலாச்சார மையத்தின் சார்பிலும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றுதான் பூமி, ஒன்றுதான் மனித ஜாதியும், ஒன்றுதான்.